அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. குரு பயிற்சி என்ன சார்? அதுக்குள்ளேயாக குரு பயிற்சி வந்துடுத்து. இப்பதானே சாமி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கிட்ட தானே குரு பயிற்சி நடந்தது. உடனடியாக 5 மாதங்களில் திரும்பவும் ஒரு குரு பயிற்சி எப்படி நடக்கும்? ஆமாம் அன்பர்களே, இந்த முறை குரு பயிற்சி இமீடியட்டா ஒரு 5 மாதங்களில் நடைபெற்று விடுகிறது. என்ன காரணம்? குரு பகவான் கும்பராசியில் இருந்து வருகிறார். அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் திரும்ப ரிட்டர்னே ஆகலைங்க, பர்மனண்டா அப்படியே மீனராசியிலே தங்கிறார். அப்போ எப்போ இந்த அதிசாரம் நடக்குது, எப்போ குரு பகவான் வந்து இடம் மாறுகிறார் என்று கேட்டால், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு அல்லது 14ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம் பெயர்கிறார். ஸோ இது அதிசாரம்னு தான் சொல்லணும். பட் அவர் அதிசாரம்னா வக்ரகதியாகி நிவர்த்தி அடைந்து திரும்பவும் பேக்காக இருக்கிற இடத்துக்கு வரணும். பட் அவர் வராத காரணத்தினாலே, பர்மனண்டாக மீனராசியிலேயே தங்கிவிடுகின்ற காரணத்தினாலே இந்த குரு பகவானை பெயர்ச்சி என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதிகாலை 3:31 குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். சரி, இந்த டிரான்சிட்ல என்னென்ன நடக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே மீனராசியில் நேர்கதியில் செயல்படுகின்ற அந்த குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதம் வரையிலும் வக்ரகதி அடைகிற, திரும்பவும் பின்னோக்கி வர்றார். திரும்பவும் செப்டம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைந்து நெக்ஸ்ட் செப்டம்பர் 2023 செப்டம்பர் வரையிலும் நல்ல பொசிஷனில் மீனராசியில் தங்கி இருக்கிறார். அப்போ ஏப்ரல் 2022 முதல் செப்டம்பர் மாதம் 2023 முடிய ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் மந்த்ஸ் இந்த குரு பகவான் மீனராசியிலே தங்கியிருந்து அருள்பாலிக்க இருக்கின்றார். இந்த டிரான்சிட்டால உங்க ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா குரு பார்க்க கூடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஸோ குரு நல்ல முறையில் இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அப்போ இந்த மீனராசிக்கு போகக்கூடிய குருவால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மேஷராசி நேயர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த நாள்வரில் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார். இதனால் மேஷராசி நபர்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நிறைய சிரமங்கள், அதாவது பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கியம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஸோ குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். ஸோ இப்போ இந்த டிரான்சிட், குருடைய டிரான்சிட் வந்து 12th ஹவுஸில் போய் 12ஆவது வீட்டில் போய் சாமி உட்கார்ந்துருக்கிறதுனால மேஷராசிக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துடுமானால் கவலைப்பட தேவையில்லை. 12 குரு மறைந்து விடுகிறார். ஆனாலும் மேஷராசி நபர்களே, உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும், வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும். நீங்கள் எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், பெரிய ஓனராக இருந்தாலும் சரி தான், ஸோ மல்டிபிள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், மார்க்கெட்டிங், எனி ஒன். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரை நிச்சயமாக பிஸ்னஸ் செக்டர் சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குரு ஒரு உதவியை செய்ய போகிறார். இன்னும் ஒரு 20 நாளில் திரும்பவும் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். அப்போ முக்கூட்டு கிரகங்கள் அப்புறம் 11, 12, 1 என்று சொல்லக்கூடிய 3 பாவங்களிலும் சனி, குரு, ராகு இருந்து இந்த மேஷராசிக்கு நல்ல சப்போர்ட் பண்ண போகிறார்கள். அப்போ ராகுவுடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த சனி பகவான் கூட வந்துடுறார். அதோட கூட இங்க 2:12 இருக்கக்கூடிய குருவும் ராகுவும் 2:12 அமர்கிறார்கள். ராகுக்கு 2ஆவது வீடு, குருக்கும் 2ஆவது வீடாக அமைந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த 2 கிரகங்களும் 2ஆவது வீட்டுக்கு எப்பவுமே ஒரு 20% பார்வைகள் உண்டு. ஸோ மேஷராசியை பொறுத்தவரையிலே இந்த ராகுவால் வரப்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் இந்த குரு பகவான்.
பொதுவா ஒரு ராசியில ராகு இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மந்திரங்கள், மந்திர தோஷங்கள், மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், இடு தோஷங்கள், அதே போல பிரச்சனைகள் அதிகரிக்கும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். புதுசு புதுசா ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 12 இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த அடுத்த 17 மந்த்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த ராகுகேது பயிற்சியும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 days டிஃப்ரெண்ட்ல சேமாக நடக்கப் போகுது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேஷ ராசி அன்பர்களே, அப்போ பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், அதே போல உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். வம்பு, வழக்கு, அந்த வாக்குவாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஃபேமிலி செக்டர் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஃபேமிலியில் என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலுமே கூட பிரிவினைகள் டிஃப்ரெண்ட், அதாவது பிரிஞ்சு போகிறதுங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக கண்ட்ரோலில் உங்களுக்கு வந்துடும். அதே போல் அரசியலுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. நிச்சயமா 2-12 குருவும் ராகுவும் அமர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருனாக்கா கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு அரசியலை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், சின்ன தடை, அதுதான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த தடையை நீங்கள் ஆஸ்பரி ஒரு பஸ்து சாட்டை அதை கொடுத்து நீங்கள் விளக்குவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும். அரசியலை சார்ந்த மேஷராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக அடுத்து வரக்கூடிய சிறப்பான எதிர்காலம், பிரைட் ஃபியூச்சர், அதுதான் சினிமா துறைக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். ஸோ குருவை போல கொடுப்பார் யாரும் இல்லை, அவ்வளோ மிகப்பெரிய சுபர் அந்த குரு பகவான். ஸோ சினிமா துறைக்கு ரொம்ப அபரிமிதமான சுப பலன்களை, நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய இருக்கின்றது மேஷ ராசி சினிமா துறை சார்ந்த அன்பர்களே. அதே போல தான் கணவன், மனைவி, ஒற்றுமை, ஃபேமிலி செக்டர்ஸ், பசங்க, பிள்ளைகள், பெற்றோர்கள், அதே போல கல்வி, வேலை வாய்ப்பு, இவை எல்லா விஷயத்திலும் மேஷராசியை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும், நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை இரண்டுமே கூட நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க இருக்கின்றார். ஸோ நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்னதான் சப்போர்ட்டாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பர்த் சாட்டை கொண்டு, உங்களுடைய பர்த் சாட்டை கொண்டு தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ரெமெடி நீங்கள் எடுத்துக்கணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய பர்த் சாட்டை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பு. மேஷராசி அன்பர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதி அற்புதமான குரு பயிற்சியாக அமையப் போகிறது. ஏன்னா இப்போதான் ஒரு 30 ஆகுதுங்க, ஒரு 15-20 days தான் ஆகுது அந்த ராகுகேது பயிற்சி. ஸோ March 21 அன்னைக்கு அவருடைய பின்னாடியே ஒரு 20 இன்னொரு டிரான்சிட் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ராகுவால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு ராசி யாருன்னு கேட்டாக்க அது ரிஷபராசி அன்பர்கள். அப்போ ரொம்ப சஃபரான ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 10th வீட்டில் இருந்து வந்த அந்த குரு பகவான் இப்போது 11th வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார். இப்போ லாபஸ்தானத்தில் அதுவும் ஸ்தான அதிபதி அந்த ஹவுஸுக்கான ஓனர் அவர் தான். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் ஸ்தான பலம் இருக்கிறார், லாபஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி அங்கே அமர்கின்ற பொருள்கிறது, ஸ்தான பலம் பெறுகிறார். ஆனால் ஸ்தான பலம் பெற்ற போதும் 2-12 சனியும் ராகுவும் அமர்ந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த ராகு, இந்த சனியும் ராகுவும் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இந்த எத்தனை மாதம், அந்த 17 அவர் மீனத்தை இருக்காருனாக்கா அந்த 17 இந்த பாபகத்திர யோகத்தோடு தான் அங்கே அமரப்போகிறார். அப்போ அந்த குருவால் உங்களுக்கு நன்மை நடக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே மறைமுகமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். நேரடியான முறையில் சப்போர்ட் கிடைக்கல என்று சொன்னாலும் நிச்சயமா இந்த குரு பெயர்ச்சியால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெறப் போகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லாபம் இன்க்ரீஸ் ஆகும். பிசினஸ் நல்லா தான் இருக்கு சாமி, ஏன்னா ப்ராஃபிட் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவரா நீங்கள். அப்போ கண்டிப்பாக
உங்களுக்கு பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வருமானங்கள் அதிகரிக்கும். சரி, தொழில்துறை எப்படி சமயம் இருக்கும்? பிசினஸை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாகவே இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. மெயினாக ரிஷபராசிக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வெளியில் வாங்கினதாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பணங்காசுகள் கொடுத்தது, வாங்கினது, ஏமாந்தது, கொடுத்த பணம் திரும்பாமதாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பில் பேமெண்ட்ஸ், ஸோ அதில் ஏதாலும் பெண்டிங்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஃபண்டு ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். பண பற்றாக்குறையோ, பண தட்டுப்பாடு, பண தேவை, இது மூணுமே ரிஷபராசிக்கு இருந்து வருகிறது. அப்போது இந்த ஃபண்டு ஃப்ளோ வரும்பொழுது பண பற்றாக்குறை நிச்சயமாக குறையும் ரிஷபராசி நேயர்களே. அப்போ பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய பண தேவைகள் குறைந்து நல்ல முறையிலே சிறப்பான எதிர்காலம் அமைய இருக்கின்றது ரிஷபராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாகவே இருக்கும். மெயினாக ரிஷபராசியை பொறுத்தவரை எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, ஒரு மாதமாகுது வேலை போயிட்டு, ரெண்டு மாதமாகுது வேலை போயிட்டு, ஸோ ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் வந்து உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வரலாம் உங்களுக்கு உங்களுடைய வேலையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட உங்களை நெருங்கி வந்து பழகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மெயினாக டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, நிச்சயமாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ப்ரமோஷனோடு வரக்கூடிய டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம். அதே போல் கண்டிப்பாக நல்ல போஸ்டிங் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க், ஒரு சிஓ, டைரக்டர், அந்த மாதிரி ஒரு நல்ல சேர்மேன், அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல உயர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக அரசியலை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமோகமான அடுத்த ஒரு 17 மாதம் அமோகமான மாதமாக அமைகிறது. எனக்கு அந்த சனி, ராகு, குரு என்ற அந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை நிச்சயமாக ரிஷபராசிக்கு சுப பலனை தரப்போகின்றது, நல்ல சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதே போல தான் சினிமா துறை 6-12 அமரக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் ரிஷபராசிக்கு பொறுத்தவரையில் சினிமா துறைக்குல ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஒரு அற்புதமான எதிர்காலம், நல்ல எதிர்காலம், உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். சினிமா துறையை சார்ந்த அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். அந்த ராகு கேதுக்கு தேவையான சின்ன சின்ன ரெமிடிஸ், ஸ்டோன் போடுறதோ, அல்லது ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறதோ, அல்லது அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வதோ, இது மாதிரி சின்ன சின்ன ரெமிடி எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் அவருடைய குறிப்பிட்ட கோவிலுக்கு போயிட்டு வர்றது. ஸோ அந்த தடையை விளக்குவீர்கள் என்று சொன்னால் சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பயிற்சி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இவை இரண்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைகிறது. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ மீண்டும் ஒரு பஞ்சாயத்து அந்த மாதிரி வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட் பேசி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். இது மேலும் நல்லா ஸ்பெசிஃபிக்காக அக்யூரட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்த்து கொள்வது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னு சொன்னாக்கா, இந்த நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் இருந்த குரு பகவான், இப்போ மிதுன ராசி நண்பர்கள் கேட்கலாம், சாமி நாங்கள் ஏற்கனவே ரொம்ப சஃபராக இருந்தோம், ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த ஒரு ராசி இருந்தாங்க, எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தது, சித்த குலைச்ச சாமி இருந்தாங்க, பொழைப்பமா அப்படின்ற ஒரு சந்தேகமாகவே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய குறைவுகள் இருந்தது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத அன்எக்ஸ்பெக்டடாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை தாண்டி இன்னொரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது, வருமானம் குறைவாக இருந்தது. அப்போ அதே போல் வட்டி கட்டுறது, வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இருக்குது, தேவைகள் அதிகரிச்சது. இப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் கூட என்ன சாமி, இப்போ தான் ஒரு குரு பகவான் வந்தார், 5வது இடத்துல உட்காந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணார்,
இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா திரும்பி அவர் நாலாவது வீட்டுக்கு ராசிக்கு 4:10 அமர்கிறார். அப்ப குருவுக்கு கேந்திரஸ்தானத்துல மிதுன ராசி, மிதுன ராசிக்கு கேந்திரஸ்தானமாக 10th வீட்டுல குரு பகவான். அப்ப 4 மாசம் 5 மாசம் தான் சாமி எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமா இமீடியட்டா ஒரு டிரான்சிட் ஆயிட்டாரு, நாங்க ஏதாவது பாதிக்கப்படுவோமா என்று சொன்னால், மிதுன ராசி என்பர்களே கவலைப்பட தேவையில்லை, 10th வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமைகிறார். உடனே இன்னொரு கொஸ்டின் வந்துடும், 10th 10th குரு இருந்தால் பதவியை பறிப்பான் என்று ஒரு பழமொழி உள்ளதே, அந்த ஜோதிட வாக்கு பலிக்குமா என்று கேட்டால், இந்த இடத்தில் அது பலிக்காது மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்லது தான் செய்வார் அந்த குரு பகவான். ஏன்னா தனித்த குருவாக அங்கு அமரவில்லை, அங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும், வெறும் குரு மட்டும் தனிச்சு அமர்ந்திருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பா அது மிதுன ராசிக்கு பதவிக்கோ அல்லது வேலை வாய்ப்புகளுக்கோ வருமானத்துக்கோ தொழிலுக்கோ அது பாதகத்தை செய்திருப்பார். ஆனா இங்க எப்படி அமைச்சு போயிடுச்சுன்னா, எத்தனை மாசம் ஒரு 17 மந்த்ஸ் மீன ராசியில இருக்காருன்னா, அந்த 17 மந்த்ஸும் ஆல்மோஸ்ட் சனி பகவான் ராகு பகவான் இவங்க இரண்டு பேரும் பாபகத்திரி யோகத்தை அங்கே தருகிறார்கள். அப்போ ஒரு பாபகத்திரி யோகம், அந்த யோகமாக அது மிதுன ராசிக்கு வேலை செய்ய போகிறது. அப்ப தனித்த குருவாக இல்லாமல் சனியுடைய தொழில் காரகனுடைய காரகத்துவம், அபரிமிதமான வளர்ச்சிக்குரிய ராகுவுடைய காரகத்துவம், இந்த ரெண்டு பேருடைய எண்ணங்கள் அந்த குருவிட்ட அப்ளை பண்ணிட்டு அந்த குரு அந்த சனி ராகுவுடைய எண்ணங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நபராக அங்கே அமைகிறார். அப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையில் இது வெறும் குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, குருவோடு சனி ராகு இந்த 3 கிரகங்களும் இணைந்து தரக்கூடிய வகையில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசி என்பர்களே. அப்ப தொழில் துறை எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக பிசினஸை பொறுத்தவரையில் நல்ல முறையில் இருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும். தொழில்துறைகள், தடைப்பட்ட தொழில்கள், நின்று போன தொழில்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள், இல்லை உண்மையிலேயே க்ளோஸ் ஆன விஷயங்கள், கம்பெனிகள் இவெல்லாம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங்கில் போய் நின்றுகிட்டு இருக்கு, ஒரு இட பிரச்சனை நின்றுட்டுருக்கலாம், ஒரு பில்டிங் பிரச்சனை நின்றுட்டுருக்கலாம், ஒரு மிஷின் ப்ராப்ளத்தில் நின்றுகிட்டு இருக்கலாம். ஸோ எனி ஒன், ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் ஸ்ட்ரகிளிங்கில் போய் நிற்குது. ஸோ அது நிச்சயமாக நேரில் போய் விசிட் பண்ணி ஆச்சு அதுக்கான வாஸ்து தோஷங்கள்ல நிவர்த்தி செய்வீர்களையான்னு கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுவீங்கனாக்கா நிச்சயமாக அதில் உங்களால் ஜெயிக்க முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது, மிதுன ராசி சாதகம் செய்யக்கூடியதாக அமைகிறது. இது நாலுவர்கள் உங்களுக்கு எதெல்லாம் பாதகமாக இருந்ததோ அவர்கள் எல்லாம் ரொம்ப நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவங்க கூட உங்களுக்கு பாதகத்தை செய்திருப்பார்கள். ஆனால் அந்த பாதகம் செய்தவர்கள் கூட இப்பொழுது தற்சமயம் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ள வாய்ப்புகள், அனுகூலமான கால நேரங்கள் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், மறைமுகமான திருமணங்கள் இவையெல்லாம் கூட கை கூடும். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சாமி, ஒரே ஒரு பையன், இப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்படி இந்த பாப்பா இப்படி பண்ணிடுது, குடும்பத்துக்கு வெளியிலே தலை காட்ட முடியாது, ரொம்ப அசிங்கமா இருக்கு, தலைகுனிவாக உள்ளது. அப்போ கணவர் எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டார், என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வரக்கூடிய குடும்ப ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அந்த குடும்ப பிரச்சனைகள் இவைகள் கூட களையும் மிதுன ராசி அவர்களே. அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருமா என்று சொன்னால், நிச்சயமா அவங்க மாதிரி பாப்பா வெளியே போயிடுச்சு, அது திரும்ப வீட்டுக்கு வருமா, வந்து சேருவாங்களா அப்படின்னு கேட்டால் வீட்டுக்கார் வந்து சேருவாரா, மனைவி வந்து சேருவாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் தான் சரியான முடிவாக அமையும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக செய்ய முடியுமா, செஞ்சால் வந்துடுவாங்களான்னு கேட்டால் கட்டாயம் முடியும் மிதுன ராசி அன்பர்களே. ஸோ அந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், அதே போல லாபம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, ஆரோக்கியம் இவை இந்த விஷயங்களில் இந்த சப்ஜெக்டில் கடன் அல்லது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல மேன்மையும் உயர்வையும் தருகிறார் இந்த குரு பகவான். இதுக்கு இந்த அவர் தரக்கூடிய நன்மைகள் முழுவதுமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால், நான் இது எனக்கு அனுபவிக்கணும், நான் இதை என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் இன்னும் கூட அக்யூரட்டான பலன்களை தெரிந்து கொண்டு அது கேட்டார் போல ரெமெடியை செய்வீர்கள் என்று சொன்னால், பரிகாரங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், வழிபாடுகள் செய்வீர்கள் என்று சொன்னால், இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் ஆனவராக இருப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு வாழ்ந்த கடகராசி நேயர்களே. கடகராசி நேயர்களே,
இந்த குரு பயிற்சி ஒரு அதி அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைகிறது. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 8வது வீட்டில் அந்த குரு பகவான் அமர்ந்திருந்தார். அப்ப 6-8 அமர்ந்திருந்த அந்த குருவால் கடகராசிக்கு எந்த விதமான நற்பலன்களையும் சுப பலன்களையும் தர முடியவில்லை. 6-8 குரு மறைந்திருக்கின்ற வேளையில 7வது பார்வையாக தனித்த சனி பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருந்தார். போராத குறைக்கு ராகுடைய பார்வை வேற கடகராசிக்கு இருந்தது. அப்போ இந்த சனி ராகு போன்ற கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தார். அப்போ இந்த சனி ராகு கேது போன்ற பாப கிரகங்கள் எல்லாம் கடகராசியை சூழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினாலே இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது, ஒரே டார்க்கா இருந்தது. அடுத்து என்ன செய்யறது, நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு பெரிய டார்க் ரூமா இருந்தது கடகராசியுடைய ஃபியூச்சர். இப்போ அந்த டார்க் ரூமுக்கு ஒரு பெரிய பிரைட்னஸ், ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. அந்த வெளிச்சம் தான் இந்த குரு பெயர்ச்சி. அப்ப இந்த ஏப்ரல் 14th இருந்து கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றது. என்ன மாதிரியான நன்மையாக அது இருக்கும் என்று சொன்னால், கடகராசி என்பர்களே, உங்க ராசிக்கு நவமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப முறைப்படி கடந்த 3 வருடங்களாக உங்களுக்கு எந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமோ அந்த பாக்கியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே. நிச்சயமா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் காலம் கைகூடி வருகிறது கடகராசி அன்பர்கள். நீங்க எதை நினைக்கிறீங்களோ நினைச்சதை நீங்க சாதிக்கலாம். நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. சரி, பிசினஸ் எப்படி இருக்கும்? பிசினஸ் பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும், நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். நிச்சயமா நீங்க நினைக்கிறத விட பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நடக்காத பிசினஸ்லாம் கூட, ரொம்ப டஃபாகவும் ரொம்ப டவுனாகவும் இருந்த பிசினஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். அதே போல் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கக்கூடிய தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்கும், ஒரு இடத்துல வந்து அப்படியே நீரோடைய வந்து பிளாக் பண்ண மாதிரி நின்று போயிடும். அதுக்கப்புறம் அந்த பிளாக்கை எடுத்து விட்டதுக்கப்புறம் திரும்பி அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகும். அதே போல் உங்கள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அல்லது உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருந்தது சார், ஒரு சடன் பீரியட் வந்தது, அது அப்படியே 2018-2020 போன்ற இடத்துல அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிடுச்சு. அந்த ஸ்ட்ரக்கு விலகினா தான் சாமி நமக்கு செயல்படவே முடியும். ஸோ இந்த மாதிரியான காத்திருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களே, தடைகள் விலகும். தடைகள் விலகியது என்று சொன்னால் ஸோ உங்களுக்கான ரொட்டேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் கடகராசிக்கு நிச்சயமாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மேபி அந்த யந்திரங்கள், ஜனாகிருஷ்ண இயந்திரம், தொழில் வசதி இயந்திரம், அந்த மாதிரி ஏதேனும் ஒரு உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ப்ரொடக்ட் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடகராசி அன்பர்களே, ரிஷபத்தில் இருந்த ராகுவும் உங்கள் தள்ளி வெளியில் போயிட்டாரு. அப்போது ராகுவால் வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அல்லது வந்து பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ், அல்லது அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசாங்கத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள், டேக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பொல்யூஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்குமோ அந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு நிம்மதியாக, ஒரு சந்தோஷமாக, பியூஸ்ஃபுல்லாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் கவனிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே ஏற்படுகிறது கடகராசினை ஏற்படுது. அதே போல் தான் ஜாப், ஜாபை பொறுத்தவரையிலும் எனி ஜாப், ப்ரைவேட்டோ இல்லை ப்ரைவேட்டோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஜாப், எனி ஒன் ஜாபில் பொறுத்தவரையிலும் யூஸ்ஃபுல்லாக இந்த நிம்மதியான மகிழ்ச்சியான வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதே போல் ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி ஒரு நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அது உள்நாட்டு வேலையானு சொல்லி தான், வெளிநாட்டு வேலையாக இருந்தால் தான், வேலைக்காக வெளிநாடு போக காத்திருக்கக்கூடியவர்கள், அதே போல் கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் நிச்சயமாக அப்ராட் போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே சமயத்தில் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் கடகராசி அன்பர்களே. சரி, அதே போல் ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையில் பிரிந்த கணவன் மனைவி அல்லது பசங்க பெற்றோர்கள்
எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சாமி, அதை வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு, குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமா போயிடுச்சு, பையன் மாதிரி பண்ணிட்டான், பெற்றோர்கள் இப்படி செய்து விட்டார்கள். அப்போ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், இதனால வந்த பிரிவுகள், என் பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வருமா, என் பையன் திரும்ப வீட்டுக்கு வருவானா, என் மன கணவர் வருவாரா, மனைவி வருவாங்களா, இந்த மாதிரியான குவஸ்டின்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் உரிய ரெமெடி எடுத்துக்கிறது உங்களுடைய சார்ட், பர்த் சார்ட்டை கொண்டு பார்த்துக்கிறது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கடகராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பயிற்சி நன்மை தரக்கூடியதாகவே அமைகிறது. மேலும் பலவிதமான நன்மைகள், இது என்னெல்லாம் உங்களுக்கு செய்யப்போகிறது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது தான் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள் சிம்ம ராசிக்கு சிறப்பானதாகவே இருந்திருக்கும். அவங்க ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்திருப்பார்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். நமக்கு 7 குரு இருக்கிறார், குரு நம்ம சிம்மத்தை பார்க்கிறார். ஸோ நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், அல்லது எப்பேற்பட்ட கொடுமைகள் வந்தாலும், எவ்வளோ சத்துருக்களுடைய உபதிரங்கள் வந்தாலும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்தாலும், தொழில் போட்டிகள் இருந்தாலும், தடைகள் வந்தாலும், இது எல்லாற்றையும் என்ன பண்ண வருங்க, குரு ஒரு ஆள் அந்த பார்வை பட்டுது அப்படின்னு சொன்னாக்கா எல்லா விதமான பாவங்களும் அங்கே பொடி பொடியாகிவிடும். அப்படி ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு 5 மாதங்கள் தான் இந்த குரு. இமீடியட்டா என்ன ஆயிடுதுங்க, 6-8 அந்த குரு பகவான் மீன ராசியிலே மறைந்து கொள்கிறார் இந்த டிரான்சிட்ல. அப்ப நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி 6-8 சிம்ம ராசிக்கு அமைந்து கொள்கிறார். அப்ப சிம்ம ராசி அன்பர்கள்லாம், சாமி எனக்கு அவ்வளவுதானா, நாங்க எங்களுக்கு இனிமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதா, நாங்க எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணுமா, ஏன்னா ராகு பகவான் போயிட்டு இப்போ திரிகோணத்தில் அமர்ந்து கொள்கிறார். அப்போ குரு மறைந்து ராகுவும் கேதுவும் நிறைந்து காணப்படும், அவருடைய அவங்களுடைய பவர் வந்து அதிகமாகவும் குருவுடைய பவர் வந்து கொஞ்சம் கம்மியானதாகவும் அமைகிறது. ஸோ அதே போல தான் நான் சொல்றேன், இன்னொரு 20 நாளில் வரக்கூடிய சனி பகவானுடைய அதிச்சாரம். அப்ப தனித்த சனி பகவானா இருந்து சிம்ம ராசியை பார்க்கிறார். அப்ப சனியுடைய பார்வை, ராகு கேதுவுடைய பார்வை என்று இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் சிம்ம ராசிக்கு படுகின்ற பொழுது, அங்கே குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாத காரணத்தினால் சிம்ம ராசிக்கு எப்படி அமையும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பவர்களே, இது என்னதான் 6-8 அவர் அமைந்தாலுமே கூட எல்லாவற்றும் சற்று கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். ஏன்னா இந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 12வது வீட்டான கடகத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகளை அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ஹெல்த் வைஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி வைஸாக இருக்கலாம், எஜுகேஷனலாக இருக்கலாம், பிஸ்னஸில் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொட்டேஷனுக்காக கொடுக்கக்கூடியதாக ஒரு தர்மமாக செய்யக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு விஸ்வாசம், ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம், ஒரு மனம் விரும்ப இறக்க குணத்தோடு செய்யக்கூடிய உதவி. இப்போ எல்லாரும் உதவின்னு செஞ்சுட்டு போய் தானே போய் மாட்டிக்கிறாங்க, அவங்கள நான் காப்பாற்றுறேன், இவங்கள நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வீண் விரயங்கள் இருக்கோ அந்த விரயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார் இந்த குரு பகவான். அப்போ எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணாலே சிம்ம ராசி என்பர்களே, இவர் த பெட்டர் ராசி. அப்போ எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆனால் போகிறோம், அதுவே பல நிம்மதிக்கு வழிவகை செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 2வது வீடாக இருக்கிறது தனஸ்தானத்தை பார்க்க. அப்போ என்னதான் விரயங்கள் இருந்தாலும் அந்த விரயங்களை எல்லாம் சேர்த்து அதுக்கு தேவையான தன வரவு, பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. ஏன்னா 7வது பார்வையாக கன்னி ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ சிம்ம ராசிக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி தனஸ்தானம், நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரிதான், சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரிதான், இது பொருந்தும். அப்போ நீங்கள் உங்கள் லக்னத்துக்கான ராசியும் இந்த பலன்களை பார்ப்பது சார், அப்போ தான் ரெண்டும் மேட்ச் பண்ணக்கூடியதுக்கு சௌரியமாக இருக்கும். அப்போ ஃபண்டு ஃப்ளோ இருக்கும், வரவுகள் இருக்கும், இன்கம் நல்ல முறையில் இருக்கும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி வாகன யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நீங்கள் தொடங்கலாம். நான் ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன் சாமியாக இருக்கிறது, விற்கவே மாட்டேங்குது, அந்த இடம் இப்போ சேல்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேவா, நான் இன்னும் 2 பிளாட் வச்சுருக்கேன், நான் இவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கேன்,
நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு, இது சேர்சே ஆக மாட்டேங்குது, இந்த இடம் விற்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஸோ வீடு கட்டுறது, மனை வாங்குவது, வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது, இவையெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருகிறது. வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாங்குவது, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், கார்கோ லாஜிஸ்டிக் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நாலாவது பாகம் என்று சொல்ல, சிம்மத்துக்கு நாலாவது பாகமாகும், குருக்கு ஒன்பதாவது பாகமாகும். ஸோ அந்த விருச்சகராசியையும் அந்த குரு பகவான் பார்த்து விடுகிறார். அப்ப சிம்மராசிக்கு ஏதோ எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு, ஆறுல போய் மறைஞ்சிட்டாருன்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் நம்ப கூடாது. உண்மையிலேயே சிம்மராசியை பொறுத்தவரையிலே வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல நன்மைகள் நடைபெறும், நிம்மதி அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு நடைபெற இருக்கின்ற அந்த வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். அந்த வீண் செலவுகள் தவிர்க்கப்பட்டாலே, கண்ட்ரோல் பண்ணாலே நீங்க நிச்சயமா ஒரு செல்வந்தராக ஆக முடியும் சிம்மராசி என்றது. சரிங்க சாமி, இது எல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா இது உங்களுக்கு நடக்க வேண்டும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இன்னும் கூட டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிம்மராசி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த கோச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கு, இந்த கோச்சாரங்களை கொண்டு போய் உங்கள் ஜாதக பர்த் சார்ட்டில் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ரெமெடி, அதுக்கான சொல்யூஷன் என்ன வருது, கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட டீட்டெயிலாக சொல்ல முடியும். அதே போல் ஃபேமிலி செக்டர்ஸை பொறுத்தவரையிலும் சிம்மராசி என்பது ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு ஃபேமிலியில் கை வைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபேமிலி செக்ஷனில் அல்லது பழகக்கூடிய இடத்துல கணவன் மனைவி காதலர்கள் வெளியில் பழகக்கூடியவங்க, ஸோ அந்த ஆண் பெண் உறவு முறை ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மோர் தென் டீட்டெயில்ஸை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து தெரிந்து கொள்ளுங்கள் சிம்மராசி அன்பர்களே. அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி ஒரு நீண்ட நெடும் காலத்துக்கு பிறகு ஒரு நல்லது நடக்கப் போவது கன்னிக்கு. ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரையில் ரொம்ப நெடும் காலமாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கன்னிராசி என்பவர்கள். ஏன்னா அவங்க எடுக்காத முயற்சிகளே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லா வகையிலும் இந்த கன்னிராசி என்பவர்கள் ட்ரை பண்ணிட்டு முடியாது போ அப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க, சலித்து போய் உட்காந்துருப்பாங்க. இது என்னடா இது பெரிய இதுவாக போச்சு, இனிமேல் நான் முயற்சியே பண்ண போகிறதில்ல அப்படின்னு வெறுத்து போய் உட்காந்துருப்பாங்க கன்னிராசி என்பது. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் லைஃப்பில் ரொம்ப சேலஞ்சுங்க எடுத்து எடுத்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி, ஸோ அது அன்சக்சஸாக போகும்போது ஒரு மனவிரக்திக்கு சென்று இருப்பார்கள். ஆனால் கன்னிராசி என்பவர்களே, மற்ற ராசிகளை விட கன்னிராசிக்கு தான் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அதி அற்புதமான சுப பலன்களை தருகிறார். ஏன்னா நேர் பார்வையாக குரு பகவான் சமசப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு திரிகோணத்தில் 5-9 அவருக்கு பார்வை, ஆனால் அது 7வது பார்வைக்கு சமமான பார்வை உண்டு. அதனாலதான் 7 கிரகங்களுக்குமே, எல்லா கிரகங்களுக்குமே 7வது பார்வை உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 9 பேருக்குமே உண்டு. இப்போ அதான் 7வது பார்வை என்பது காமன் பார்வையாக அமைந்து விடுகிறது. ஸோ கன்னி ராசி அமர்விலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீடாக இருக்கக்கூடிய மீனத்தில் அமர்ந்து அடுத்து வர இருக்கின்ற 17 மாதங்கள் கோலாகலமான நல்ல பிரைட் ஃபியூச்சராக உங்களுக்கு அமையப் போகுது. எல்லா வகையிலும் சிறப்பு. உங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரை பிசினஸ் வந்து லாபமே கிடைக்கல சாமி எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி என்று, எனக்கு லாபமே கிடைக்கல சாமி, லாபமே குறைஞ்சி போச்சு. அப்போ நிச்சயமா இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கான ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். சார், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போய் டவுன் ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போய் லாக் ஆயிடுச்சு சாமி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆன இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வெளியில் வரதுக்கான குரோத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஒரு லேண்டில் போட்டேன், லேண்டில் போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டது, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கம்பெனி டவுன் ஆயிடுச்சு, ஒரு மிஷின் வாங்கி போட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பாதையிலே நிற்குது, வீடு பாதையிலே நிற்குது, பில்டிங் பாதையிலே நிற்குது, ஒரு ஃபேக்டரி அப்படியே நிற்குது, ஒரு ஐடி செக்டர் சார், ஒரு ஐடி பில்டிங் அது, பிஸ்னஸ் சென்டர் ஒன்று கட்டுறேன், இந்த பிஸ்னஸ் சென்டர் ஒரு பாதையிலே நிற்குது. ஸோ தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம், தடைகள் விலகும் கன்னி ராசி என்பதில்லை. அப்போ தடைகள் விலகியது என்று சொன்னால் கண்டிப்பாக கடையிடன் ஒரு குரோத் வந்துடும். நீங்கள் எடுத்த வேலையை சக்ஸஸ் பண்ணலாம், உங்களுக்கான ரெகுலர் இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் அதுதான் அங்கே பேசும் கன்னி ராசி என்பது. என்னதான் குரு பகவான் நேரடியாக சமசப்தம பார்வையை பார்த்தாலும், அதே போல் அங்கே மீனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
உங்க ராசிக்கு 11வது வீட்டையும் 3வது வீட்டையும் பார்க்கிறார். கன்னி ராசிக்கு 3வது வீடு எதுங்க? விருச்சகம். அப்போ விருச்சக ராசியில முயற்சிங்கிற இடத்துல இருந்த தடைகள், கேது பகவான் அங்கே இருந்து மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஸோ அந்த தடை விலகியது, ஃபர்ஸ்ட் கேது தள்ளி போனாலே தடை விலகியதுன்னு அர்த்தம். அதே போல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், வீண் வம்புகள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல பொறாமைகள், ஒரே நம்மளை பார்த்தாலே அவங்க எரியுது சார். நம்மளை பார்த்தாலே அவன் போட்டு அமுக்கணும், மிதிக்கணும்னு நினைக்கிறான் சார். அவன் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான். இப்படியெல்லாம் தொழில் போட்டிகள், பிஸ்னஸ் போட்டிகள் மட்டும் இல்லைங்க, காம்படிஷன் மட்டும் இல்லைங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஜாப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஜாப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதே போல ப்ரமோஷன் சம்பந்தப்பட்டது, இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் இருந்தாலுமே கூட இவையெல்லாம் கூட கிளியர் ஆக போகுது கன்னி ராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், ப்ராஃபிட் நல்ல முறையில் கிடைக்கும், மெயினாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா ட்ரை பண்ணுறது தான் கன்னி ராசி அன்பர்கள், அங்கே தான் தோற்று போகிறாங்க. நிச்சயமாக அது இந்த முறை செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே போல வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் இடமாற்றங்கள் உண்டு. நான் ஜாப் மாறலாமா, நான் கம்பெனி மாறலாமா, நான் இந்த செக்ஷனுக்கு மாறலாமா, இந்த மாதிரி அந்த மாதிரி உங்கள் மைண்ட் யோசிக்க தோன்றும். அப்போது டிரான்ஸ்ஃபர்ஸ் கண்டிப்பாக உண்டு, இடமாற்றங்கள் இருக்கும், பதவி மாற்றங்கள் இருக்கும். ஒரு நல்ல ரேங்கை உயர்ந்த ஹையர் ரேங்கில் போன ஒரு சேர்மன், சிஇஓ, டைரக்டர், அதுக்கு மேலே இந்த பக்கம் ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஸோ அதுக்கு மேலே என்ன உண்டு, ஆஃபீஸர் உண்டு, என்ன அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கேட்டகரிக்கு நல்ல ரேங்க்குக்கு உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே. ஸோ அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் வேலை வாய்ப்புகளும் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு கன்னி ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி, ஒற்றுமை. இந்த குடும்பத்தை ஃபேமிலியை பொறுத்தவரையில் கன்னி ராசி என்பவர்களே 7வது பாவம் என்று சொல்லக்கூடியது தான் அந்த கணவன் மனைவி ஸ்தானம். நான் ஒருத்தர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்க சமயம் அவங்க ரொம்ப ஒருத்தரை ரொம்ப விரும்புகிறேன், அவரை எனக்கு கிடைப்பாரா, அவங்க எப்படி சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை நாள் இங்கே பழகிட்டு இருந்தோம், அவங்க எங்களுக்கு கிடைப்பாங்களா, நாங்கள் பிரிஞ்சிட்டோம், கணவன் எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணிட்டார், மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, பசங்க இப்படி பண்ணிடுது, பொம்பளை பசங்க இப்படி பண்ணிடுது, குடும்பத்துக்கு கஷ்டமாக போச்சு, வீண்பள்ளி அவமானங்கள், தலைகுனிவு, குடும்ப கௌரவம், திரும்ப வரணும் சமயம் வருவாங்களா. ஸோ இந்த மாதிரி குவஸ்டின்ஸ்க்கெல்லாம் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி என்பர்களே. ஸோ இது எதுவாக இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் அதற்கான ரெமெடியை எடுத்து அந்த தடைகளை விளக்குவீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி கன்னி ராசி அன்பர்களே. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி என்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சியாக அமைகிறது. எப்படி சாமி எங்களுக்கு வந்து நல்ல முறையில் அமையும்? துலாம் ராசியை பற்றி நீங்களே எல்லா இடத்துலும் நல்ல முறையில் சொல்லியிருக்கிறீங்க. துலாம் ராசியுடைய கஷ்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 2வது வீட்டில் இருந்த கேது பகவான் தடை 2-8 அந்த ராகுவும் கேதுவும் கடந்த ஒரு 1.5 வருஷமாக உட்கார்ந்து துலாம் ராசிக்கு பலவிதமான குடும்ப கஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கேது பகவான் இப்போ துலாம் ராசியில் இருக்கிறார். இப்போ இந்த குரு பெயர்ச்சி நடக்கிற சமயத்தில் துலா ராசியில் கேது இருக்காருங்க. அந்த கேதுவை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? குரு பார்த்தா தானே இதை கொஞ்சம் நல்லது நடக்கும். அந்த குரு பகவான் அங்கே 6-8 மறைந்து விடுகிறார். அப்போ சாமி துலாம் ராசியங்களால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா, கவனமாக இருக்க வேண்டுமா என்று சொன்னால் கண்டிப்பாக துலாம் ராசி என்பர்களே கேதுவின் காரணமாக வேண்டுமானால் உங்களுக்கு எதிலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கோ தடையோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டே தவிர நிச்சயமாக குருவால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. குரு நன்மையைத்தான் செய்வார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற வார்த்தைக்கு இணங்க 6-8 குரு மறைந்தாலும் அவர் ஒரு நாளும் துலாம் ராசிக்கு பாதகத்தை செய்ய மாட்டார். அப்போ ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் வேண்டுமானால் உங்களுக்கு ஏதேனும் பாதகங்கள் ஏற்படும். அவர் என்ன பண்ணுவாருங்க, கேது மேக்ஸிமம் நீங்க எப்போ இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து
தர 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 உங்களை கைப்பிடிச்சு இழுத்து விடுறது தான் அவருடைய வேலையா இருக்கு. அதெல்லாம் பாதாளத்துக்கு கிடுகிடுன்னு எடுத்து வந்துடுவார். அப்படி நீங்க ரன்னிங்ல கீழே வந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய பிறப்பு இது நமக்கு ஏன் இந்த ஸ்டேஜ் வந்தது, நமக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி இது இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கான ரெமெடியை எடுத்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்க தப்பிச்சுக்கலாம். இல்ல அதெல்லாம் பார்த்தாலும் கீழே வர வரல எதை பத்தியுமே சிந்திக்காம எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அதுதான் கிரகம். அப்ப துலாம் ராசி என்பர்களே, 6-8 குரு அமர்ந்தாலும் இந்த குருவை பொறுத்தவரையில் ஒரு நாளும் உங்களுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார், நன்மையைத்தான் செய்வார். நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் சாமி, நான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். சரி, இந்த குருவால எங்களுக்கு எப்படி சார் என்னதான் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த குரு எங்கெல்லாம் பாக்குறாரு பாருங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு 10th வீடு எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கடகம். பொதுவா 10 தான் குரு இருக்கக்கூடாது, ஆனா குரு பார்க்கிறார். குரு பார்க்கின்ற பொழுது தொழில் வாய்ப்புகள் அபரிமிதமானதாக எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரீம்லி லெவல்ல பிசினஸ் இருக்கும். ஒரே நேரத்தில் 2-3 கம்பெனி ஆர்டர்ஸ் எடுத்து நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள், ஒரு நல்ல பயர்ஸ் கிடைப்பாங்க. இமீடியட்டா ஒரு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்தடுத்த பிசினஸ் இருந்துகிட்டே இருக்கும், ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கும். இன்னும் சொல்லக்கூடா உங்களுக்கு பிசினஸ் வந்து வெயிட்டிங்ல இருக்கக்கூடிய வகையில் நல்ல பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு பெரிய ஃபேக்டரி, 3000 பேர் வேலை செய்யற ஒரு கம்பெனி, ஒரு 300 பேர் வேலை செய்யற ஒரு கார்மெண்ட்ஸ், ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி. அப்போ ஆர்டர்ஸ் நல்லா ஃபுல்லா இருக்கு சாமி, ஆர்டர்ஸ் குறையவே கிடையாது. இந்த ஆர்டர் இப்ப இருக்கிற ஆர்டர் வந்து எனக்கு என்ன ஒரு 2 ஆர்டர் இருக்கு. ஒரு நாளைக்கு 3000 பேர் வேலை செஞ்சா கூட நெக்ஸ்ட் ஒரு 2 எனக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய வகையில் பிசினஸ் இருக்கும். அப்போ அது ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்றது, அதுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைசர் தேவை, ஒரு குரு தேவை. அதுக்கு தான் உங்க பர்த் சார்ட் தேவை. புரியுதுங்களா? ஆர்டர்ஸ் நல்லாவே இருக்கும், பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன்ஸ் இருக்கும். அதை ப்ராஃபிட்டா மாற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு குருவுடைய அட்வைஸ் தேவை. அங்க ஒரு குருவை நீங்க நியமனம் செய்து கொள்ள வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 12th வீட்டை அந்த குரு பார்க்கிறார். அப்போ பிஸ்னஸ் ஆகட்டும், ஃபேமிலி செக்ஷன் ஆகட்டும், அல்லது வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், எக்ஸ்பென்சர் செய்வீங்களோ, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வீண் செலவுகள் இருக்குமோ அந்த வீண் செலவுகளை இந்த குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையில் நிச்சயமாக வீண் செலவுகள் தடுத்து நிறுத்தப்படும். அப்போ 12th வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே ஏற்படுகின்ற அந்த வீண் விரயங்கள் குறையும். துலாம் ராசி அன்பர்கள், மேக்சிமம் எதுனா வீண் விரையுமோ, ஒரு பைசா கொடுத்து ஏமாறுறது, ஒரு ஆர்டர் கொடுத்து செஞ்சு கொடுத்துட்டு வெயிட்டிங்ல போய் அவன்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அவர் நமக்கு நன்மையை செய்வார்னு நம்புறது, எதிரிகளிடத்துல கருணை காட்டுவது, இதெல்லாமே ஏமாற்றம் தான். இது எல்லாமே விரயங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் நடக்காம காப்பாத்தி கொண்டு போறதுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவார். அதே போல உங்க ராசிக்கு மெயினா 2nd வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும். எப்படின்னா ஆர்டர்ஸ் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லணும், அந்த 2 ஆர்டர்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு தேவையான ரொட்டேஷன்ஸ் வேணும் இல்லையா, அதை இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரிதான், கம்பெனியோ ஃபேக்டரியோ ஜாபோ ஓனரோ அல்லது வந்து லேபரோ ஃபேமிலி மேனோ ஹவுஸ் ஒய்ஃபோ சில்ட்ரன்ஸா, ஒரு மாணவராக இருந்து கல்வி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோ, நீங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபன் சப்போர்ட்டை குரு பகவான் பண்ணுவார். ஸோ குருவை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்கு சப்போர்ட்டான ஒரு பிளானட்டாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வேணும்னாக்கா அது உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, அன்பா இருந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசியை பொறுத்தவரையில அடுத்தது யோகம் அதிர்ஷ்டமான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிக ராசி நேயர்கள் படாத பாடுபட்டு இருப்பாங்க, நிறைய ஃபைட் பண்ணியிருப்பாங்க லைஃப்ல. ஃபைட்டிங் வெறும் ஃபைட் சீன்ஸ் தான், அங்க ரொமான்டிக்கோ டூயட்டுக்கோ சான்ஸே இருந்திருக்காது. ஸோ லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸா 8-10 இயர்ஸாவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்
ரொம்ப டஃபான ஒரு பீரியட்ல லைஃபை வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இன்று முதல் விருச்சிக ராசி நண்பர்களே, இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல காலம் பிறக்குது. பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாக்கா இனிமே தான் உங்களுக்கு ஆரம்பம் விருச்சிக ராசி நண்பர்களே. அதுக்கு பிள்ளையார் துளி போடுகின்ற விதமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த குருவுடைய திரிகோண தொடர்பு. நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி தான் விருச்சிக ராசிக்கு உங்க தலையெழுத்தை மாற்ற போகுது. உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைய இவன் கஷ்டம்தான்டா படணும், இவன்லாம் எங்கடா முன்னுக்கு வரப்போறான், இவெல்லாம் எப்பரா டெவலப் ஆக போறான் அப்படின்னு உங்க சொந்தங்களோ பந்தங்களோ அல்லது வந்து நண்பர்களோ அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டிலேயோ இல்லை மனைவியோ எனி ஒன் யாராக இருந்தாலும் சொசைட்டியில் உங்கள் கூட பழகக்கூடியவர்கள் இவெல்லாம் எங்களை இம்ப்ரூவ் ஆக போகிறான், அவன் முடிஞ்சது அவனுக்காக அப்படின்னு முடிவு பண்ண விருச்சிக ராசி நண்பர்கள் எல்லாம் சொன்னவங்க எல்லாம் வியக்கின்ற வகையில், அப்படி சொன்னவங்களை எல்லாம் திரும்ப பார்க்கின்ற வகையில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது விருச்சிக ராசி நண்பர்களே. அந்த மாற்றத்தின் தொடக்கம் இந்த குரு பெயர்ச்சி. ஓகேவா? ஸோ அதிர்ஷ்டசாலிகள் விருச்சிக ராசி நண்பர்கள், இந்த குரு பெயர்ச்சி தான் உங்களுடைய மறு வாழ்க்கை மறு ஜென்மம் அப்படி வச்சுக்கோங்களேன். நீங்கள் 200 வாட்டி பிறந்து வர்றீங்க, அப்போ அந்த அளவுக்கு ஒரு பிறந்த குழந்தை ஃப்ரெஷ்ஷான லைஃபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. மறு வாழ்க்கையை ஒரு ரீஸ்டார்ட் லைஃபை வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. சாமி, நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப மன ஆறுதலா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பினஸா இருக்கு. பட் சாமி, நான் இது பிறகு நீங்க சொன்னதே கரெக்டு, நான் இந்த மாதிரி ஒரு நீட்ல இருக்கேன், இது எனக்கு சப்போர்ட் பண்ணுமா, இது நடக்குமா, என் கம்பெனி எனக்கு ரன் ஆகுமா, என் ஃபேக்டரி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன், மிஷினரி எல்லாமே வாங்கிட்டேன், போட்டு வச்சிருக்கேன், அங்க நான் டெவலப் பண்ண முடியுமா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, கொடுத்த பணம் திரும்புமா, மனைவி வருவாங்களா, கணவன் வருவாங்களா. ஸோ இந்த மாதிரி மோர் தென் க்வெஸ்சன்ஸ், இந்த க்வெஸ்சன்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ இது எனக்கு நடக்குமா, விருச்சிக ராசிக்கு நல்லது நடக்குது அல்ல, நோ டவுட். பட் அது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நடக்குமா, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி அன்பர்கள். அப்ப இந்த குருவானவர் உங்களுக்கு அபரிமிதமான சப்போர்ட் பண்றாரு. எவ்வளவு பெரிய கடன் சுமைகள், கடன் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போன விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் கூட நமக்கு தெரிஞ்சு இருக்காங்க. அவங்களெல்லாம் சின்ன சின்ன பிராயச்சித்தங்கள், சின்ன சின்ன ரெமெடி எடுத்து கொடுத்து ஏதோ கட்டி காப்பாத்தி இருக்க வச்சிருக்கோம். அவர்களுக்கெல்லாம் இனிமே ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் அமைய போகுது. இந்த குருவானவர் எங்க பாக்குறாருங்க, உங்க ராசிக்கு 9வது வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தை பார்க்கிறார். அப்போ 5-9 குரு வருகிறார் என்று சொன்னால் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்ப என்ன நற்பா பாக்கியங்கள், நல்ல சுப பாக்கியங்கள் எதெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் நன்மைகள் இருக்கோ அதையெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அனுபவிக்க இருக்கிறார்கள். நல்லது நடக்க போகுது உங்க லைஃப்ல. உங்களுடைய பர்த் சார்ட்ல என்னெல்லாம் பாக்கியங்கள் உங்களுக்கு தலையெழுத்துல எழுதி போட்டிருக்கோ அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் இனிமேதான் நீங்க அனுபவிக்க போறீங்க. சாரி, எப்ப பார்த்தாலும் விருச்சிக ராசி நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க, ஒண்ணுமே நடக்கல. அந்த ஒண்ணுமே நடக்கல என்ற விருச்சிக ராசி உள்ள இனிமே நல்லது நடக்கும், அது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதுக்கு அடுத்தபடியா உங்களுடைய லாபஸ்தானம், ப்ராஃபிட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை, 11th ஹவுஸ் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த லாபங்கள் அதிகரிக்கும். அங்கேயும் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு விருச்சிக ராசி நேயர்களே. அப்ப ஒரு பக்கம் பாக்கியம், இன்னொரு பக்கம் லாபம், இன்னொரு பக்கம் ஜென்மம். அதே சமயத்துல பஞ்சமஸ்தானத்தில் குரு. அப்ப 1, 5, 7, 9 என்ற எல்லா சுபஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து தொழில், வருமானம், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், எதிரிகள், சத்துருக்களுடைய தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைவு, கல்வி, வேலை வாய்ப்பு, இடமாற்றங்கள்,
வேலையில் மாற்றங்கள், பதவி உயர்வு, பட்டம், அந்தஸ்து, பேர் புகழ், வருமானம், கணவன் மனைவி, பேரண்டுகிற அந்த அந்தஸ்து, குடும்ப கௌரவம், இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கோ, எதிலெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பாதிப்புகளிலிருந்து விடுவித்து நான் சொன்ன அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை தருகிறார் இந்த குரு பகவான். விருச்சிக ராசி நேயர்களே, பார்த்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, ஏழரை சனியுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள் தனுசு ராசி நேயர்கள். எண்ட் ஆஃப் த டைம், இன்னும் ஒரு 9 மாதங்கள் தான் ஏழரை சனியுடைய தாக்கம் தனுசு ராசிக்கு பேலன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ இன்னும் அந்த 9 மாதங்களை தனுசு ராசி அன்பர்கள் கடந்து விட்டார்கள் என்று சொன்னால், 2023 ஜனவரி வரலாம் அவங்க வந்துட்டாங்கனாக்கா நிச்சயமா அவங்களுக்கு ஏழரை சனிங்கிற ஒரு பெரிய கண்டத்திலிருந்து இந்த தனுசு ராசி அன்பர்கள் தப்பித்து விடுவார்கள். இந்த இன்பிட்வீன் கேப் இருக்கு இல்லைங்களா, ஒரு 9 மாசங்கள் இருக்கு இல்லையா, இந்த 9 மாசத்தை நீங்க எப்படி சமாளிக்கணும்ல, சோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கிறார். எப்பொழுதுமே ராசிநாதன் கேந்திர பலம் பெறுவதும் அது ஒரு ஷட்பலத்துல ஒரு பலம். 6 விதமான பலங்களே ஷட்பலம் என்று சொல்லுவார்கள், ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. அது போல 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதியாக இருந்து அவரே உங்க ராசிநாதனாக இருந்து கேந்திரஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். தீய கிரகங்களுடைய பார்வை இல்லை. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, பாவகத்திரி யோகம் போல சனியும் ராகுவும் 2 அசுப கிரகங்களும் அந்த குருவை சூழ்ந்து கொள்கிறார்கள். இன்னொரு 1.5 மாசத்துல இது எல்லாமே நடந்துடும். ஆக இந்த குருவானவர் உங்களுடைய ராசிநாதன் கேந்திரஸ்தானம் 3ஆவது வீட்டிலிருந்து 4ஆவது வீட்டுக்கு போறார். அப்ப 4ஆவது வீட்டுக்கு போறதால தனுசு ராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். வறுமை நீங்கும் தனுசு ராசி, உங்களுக்குள்ள கஷ்டம் மெயினா பண கஷ்டம், வறுமை நீங்கும்னு சொல்லிட்டேன். அது நீங்க எவ்வளவு பெரிய மல்டி மில்லினியரா இருந்தாலும் பரவாயில்ல, கோடி கோடியா இருந்தாலும் எடுத்து உங்களால வெளியில காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இல்ல எவ்வளவுதான் உங்கள்ட்ட செல்வந்தராக இருந்தாலும் அதை எடுத்து செலவு பண்ண முடியாத சூழ்நிலைகள், ஒரு கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி இருந்திருக்கும், ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த சுச்சுவேஷன் மாறப்போகுது. ஒரு மனசுல எப்பையும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், அந்த பயம் விலக போகுது தனுசு ராசி நேயர்களே. அப்ப கேந்திரஸ்தானம் ஏறக்கூடிய குரு பகவான் 4ஆவது வீட்டுல, இப்ப புதுசா வண்டி வாகனங்கள், வீடு மனை யோகம் இவையெல்லாம் தனுசு ராசிக்கு உண்டு. நான் ஒரு இடம் வாங்கி போட்டோம் சார், ஒரு 2 கோடி ரூபாய் சார் பிசினஸ் போட்டு ரொட்டேஷன் பண்ணலான்னு பார்த்தா போய் அப்படியே லாக் ஆயிடுது. எனக்கு பிசினஸ்க்கு இங்க பைசா இல்லை, அந்த பணம் வந்தாதான் நான் பிசினஸ் பண்ண முடியும், என்னால வட்டி கட்ட முடியல, நான் போய் லாக் ஆயிட்டேன் சார். இப்ப பணம் கொடுத்தவங்க என்கிட்ட கேட்கறாங்க. நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் அந்த தனுசு ராசி என்பவர்கள் வச்சிருக்கிறாங்க, பல காரணங்கள் பல கதைகளை இந்த தனுசு ராசி என்பவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த போல உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்ல இருக்கக்கூடிய, நீங்க தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டின் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சிக்கல்ல இருந்து குரு பகவான் உங்களை விடுவிக்கிறார். ரியல் எஸ்டேட்ல நல்ல முறையில் இருக்கும், பில்டர்ஸ் அந்த பூமி சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் பிசினஸ் நல்ல முறையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தனுசு ராசி என்பவர்களே, கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 12ஆவது வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய விரயங்கள் எல்லாம் அங்கே கண்ட்ரோல் ஆகுது. உங்களுக்கு இதெல்லாம் வீண் விரயங்கள், ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸா இருக்கலாம், தொடர்ந்து ஆரோக்கிய குறைவு வந்துட்டே வருது, தொடர்ந்து வட்டி தான் சாமி கட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா வந்து ப்ராஃபிட்டே இல்லை, வட்டி தான் வட்டி கூட கட்ட முடியல, லாபம் எடுக்க முடியல, ரொட்டேஷன் இருக்கு, திருப்பி திருப்பி நான் கடனையே வாங்கிக்கிட்டு இருக்கேன், வீண் விரயங்கள் ஆகிட்டு இருக்கு, ஃபைன் கட்டிட்டு இருக்கேன், டாக்ஸ் போயிட்டு இருக்கு, இப்படி எல்லா விதமான வீண் விரயங்களை மிரட்டி வாங்கிட்டு போறாங்க. லைசன்ஸ் இல்லை, திடீர்னு ஒரு கேஸ் வந்துடுது, ஒரு வம்பு வழக்கு போட்டுட்டாங்க, இப்படி பலவிதமான விஷயங்கள்ல சொல்லக்கூடிய செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது, இப்படி பல சிக்கல்களை சொல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆவது வீட்டை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே வீண் விரயங்கள் குறையும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆனாலே தனுசு ராசி அன்பர்கள் செல்வந்தர்கள் தான். கண்டிப்பா
அந்த வீண் செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் போது கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சி அபரிமிதமானதாக இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல அடுத்த முறையில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் பாவத்தை தனுசு ராசிக்கு, எட்டாவது பாவத்தை கடகத்தை பார்க்கிறார். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், கணவன் பிரியவரை பிரியது, மனைவி பிரியது, திடீர்னு பசங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடுறது, வீண்படி அவமானங்களை சுமிப்பது, குடும்பத்துக்கு ஒரு வீண்படி அவமானத்தை ஏற்படுத்துவது, பெற்றோர்களால் வரக்கூடிய கஷ்டங்கள், அப்போ இதெல்லாம் மறைமுக தோஷம், மந்திரம், மாந்திரிகம், வசியம், இதுவரை நிறைய விஷயங்களை போய் மாட்டிக்கிறது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குமினால அந்த எட்டாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அடையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டு கேந்திரஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஜாப் சேஞ்சஸ் இருக்கும், போஸ்டிங்கில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ ஜாப்ல நல்லா சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது தனுசு ராசியை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இது குரு பெயர்ச்சி அமைகிறது. இன்னும் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் மோர் தன் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி மூன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு மகரத்தை பொறுத்தவரையில் இது நாள் வரையில் ரெண்டாவது வீட்டில் இருந்து வந்தார் அந்த குரு, இப்பொழுது மூன்றாவது வீட்டுக்கு சென்று விட்டார். இது சாதகமா பாதகமா, இது சப்போர்ட்டா அன்சப்போர்ட்டா? நிச்சயமாக மகர ராசி நேயர்களே, ஏதோ கும்பத்தில் தனுசு, கும்பத்தில் குரு பகவான் இருந்த வரையில் ரெண்டாவது வீட்டில் குரு பகவான் இருந்ததுனால பணங்காசு கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தது. அதுவும் எங்களுடைய ராசிநாதன் வீடு சனி பகவான் வீடு தான் சாமி, அந்த வீட்டில் குரு இருந்துட்டு இருந்தார், ஏதோ கொஞ்சம் பண பைசா வந்துகிட்டு இருந்தது. இப்போ பாருங்க சாமி, திடீர்னு அவர் அஞ்சு மாதத்துக்கு சொல்லாமல் கொள்ளாமல் மின்னத்துக்கு போயிட்டார். அப்போ எங்களுடைய வருமானம் பாதிக்குமா? இதுதான் மகர ராசி அன்பர்களுடைய கேள்வி. ஸோ இந்த கொஸ்டின் நியாயமான கொஸ்டின். கண்டிப்பாக மகர ராசி என்பர்களே கவலை வேண்டாம். என்னதான் குரு பகவான் முயற்சிங்கிற மூணாவது ஸ்தானத்துக்கு போனாலும் அது அரை அசுபஸ்தானம், அரை மறைவு ஸ்தானம். ஆறு எட்டு பன்னெண்டை போல மூன்றாவது வீடு என்று சொல்லக்கூடியது 50% அது மறைவு ஸ்தானம். அப்போ குரு மூணில் போயிட்டு 50% மறைச்சிட்டாருனாக்கா 50% தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? இதுதான் கேள்வி. கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களே கவலைப்பட தேவையில்லை. என்னதான் குரு பகவான் போய் மூணாவது வீட்டில் போய் மறைஞ்சாலும் அல்லது இருந்தாலும் இது நாள் வரையில் உங்களுக்கு ப்ராப்ளம் என்னங்க, திரிகோணத்தில் இருந்த ராகு, அதே போலத்தில் 11வது வீட்டில் இருந்த கேது. இந்த ராகு கேது என்ன பண்ணிட்டாங்க, உங்களை விட்டு தள்ளி போயிட்டாங்க, நாலு பத்தாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுலேருந்து 50% பிரச்சனை குறைஞ்சிரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்ம சனி, அவரும் இன்னொரு ஆல்மோஸ்ட் இது நாலாவது மாதம்னு சொன்னாக்கா இன்னொரு எட்டு மாதங்கள், அந்த எட்டாவது ஒரு ஒன்பது மாதம்னே வச்சுப்போமே, ஆல்மோஸ்ட் ஒரு 9 months. அதுலேருந்து அந்த ஜென்மசனியும் உங்களுக்கு குறைய போகுது. அதோட கூட இந்த மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை தரப்போகிறார். மகர ராசி என்பவர்கள் சோம்பேறிகள் அல்ல. நான் ட்ரையே பண்ணல, நான் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு உணவு வேணும்னு சுந்தரரோ இல்லை பட்டினத்தாரா சொன்னார், அதை நான் இருக்கும் இடம் தேடி உணவு வந்தால் நான் உண்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சிவபெருமான் நேரிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தார். அதே போல அல்ல, ஓடக்கூடியவர்கள், ரன்னிங்லேயே இருக்கக்கூடியவங்க மகர ராசி என்பர்கள், சாதிக்கக்கூடியவர்கள், எதையும் சிந்தித்து செயலாற்ற ஒரு திறமைசாலி, பிக் டேலண்டட் பர்சன் யாருன்னு கேட்டால் மகர ராசியை தான் நம்ம சொல்லணும். அதனால உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார், அவ்வளோதான். அப்போ உங்கள் முயற்சிகள் திருவினையாக்கும் மகர ராசி என்பர்கள். நீங்கள் தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அதே போல் பூமி சார்ந்த தொழில்களாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்டது ஸ்கூல் செக்ஷனாக இருக்கலாம், காலேஜ் செக்டராக இருக்கலாம், அரசியல், சினிமா, குடும்பம், கணவன் மனைவி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஸோ வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், காவல்துறை, இராணுவம், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், நீங்கள் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரிதான், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், மகர ராசி என்பர்களே
இனிமேல் உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும். அப்ப இது நாள் வரையிலும் முயற்சி தோல்வியை கொடுத்து என்பதுதான் மறைமுகமான உண்மை. முயற்சி வெற்றியை கொடுக்கணும்னா பண்ணாங்க, அதுக்குள்ள மறை ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அது இதனால பொருள் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் அடைந்திருக்கும். ஆனால் இன்று முதல் April 14 பிறகு ஓரளவுக்கு இந்த குரு பயிற்சியாலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். இது ஒண்ணுதான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. உங்க ராசிக்கு 7வது வீடு என்று சொல்ல கடகராசி அந்த குரு பகவான் பார்க்கிறார், 9வது வீட்டையும் அந்த குரு பார்க்கிறார். இதுதான் உங்களுக்கு ஒரு பிக் ஷாட், பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. மகர ராசி என்பவர்களே உங்க ராசிக்கு 7வது வீடாக இருக்கக்கூடிய கடகத்தை குரு பார்க்கிறார். அப்ப திருமண தடைகள், பார்ட்னர்ஷிப்ஸ், வேலை செய்யற இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனா நானும் அவரும் இப்படி பழகிட்டு இருக்கோம் சார், நான் ஒரு பையனை விரும்புறேன், இப்படிதான் அவர் இருக்காரு, வேணான்றாரு, கிடைப்பாரா? நான் அந்த அம்மா என ஒரு பேசிட்டு இருக்கணும், கிடைப்பாங்களா? நிச்சயமா அவரு தான் எனக்கு வேணும். கணவன் மனைவி எனக்கு, வீட்டுக்காரர் எப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி எப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளைங்க எப்படி பண்ணிட்டு, ஒரே பொண்ணு சாமி வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு, அந்த பொண்ணு வீட்டுக்கு வருமா, பையன் எப்படி அசிங்கப்படுத்துட்டான் சாமி, குடும்பத்துக்கு ஒரு குடும்ப கௌரவத்துக்கு வெளியில தலகாட்ட முடியாது, எப்படி வேணும், குடும்ப கௌரவம் வேண்டும். அப்போ இந்த எல்லாம் 7வது பாவம் தான். அந்த 7வது வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ அதுக்கான ரெமெடி எடுத்துக்கொள்வது, அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக நன்மை நடைபெறும். அதே போல 9வது வீடு, அதையும் குரு பார்க்கிறார். அப்போ அதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பா மகர ராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள், பலவிதமான நன்மைகள், பேரண்ட்ஸுங்கிற போஸ்டிங், பேர் புகழ், நல்ல கல்வி, அதே போல பதவிகள், பட்டங்கள், அந்தஸ்து, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ இன்னும் கூட நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே போல, இன்னும் கூட நம்ம மோர் தென் டீட்டெயில்ஸ் வேணும், ஸ்பெசிஃபிக்கான ரெமிடி ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி ஒரு நன்மை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறது. எப்படி கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி நல்லதாகும்? ஏன்னா இது நாள் வரையில் ஜென்ம குருவாக இருந்து வந்தா பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் அதிகம். அப்போ குரு இருக்கும் இடத்துக்கு பலம் கம்மி தான், குறைவானதாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு பக்கம் 7.5 சனியுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் குருவுடைய தாக்கம் அங்கே இருந்தது. குரு எங்கேயாவது கெட்டதை செய்வாரா, கெட்டவன் ஏதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, அவர் ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவர் குரு பகவான், என்னைக்கும் அவர் தப்பே பண்ண மாட்டார். ஆனாலும் அவர் இருக்கும் இடத்தை அவ்வளவா கவனிக்க மாட்டார். அப்ப ஒரு பக்கம் 7.5 சனியுடைய தாக்கம், இன்னொரு பக்கம் ஜென்ம குருவுடைய தாக்கம், அந்த 2 பிளானட்டுடைய தாக்கங்களையும் தாங்கிக் கொண்டிருந்த கும்பராசி என்பவர்களே அதை ஒன்னுலேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கூடிய ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு காலம் கும்பராசிக்கு அமைகிறது. எப்போ ஜென்ம குரு உங்களுக்கு மாறினாரோ அப்பவே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது கும்பராசி நேயர்களே. அதோட மட்டும் இல்லைங்க, இந்த குரு பெயர்ச்சியால கும்பத்துக்கு என்ன ஒரு நன்மை என்று சொன்னால், உங்க ராசிக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய அந்த தனஸ்தானத்தை தனஸ்தான அதிபதி அமர்கிறார், அங்கே ஸ்தான பலம் பெறுகிறார். ஷட்பலத்துல ஸ்தான பலம் ஒன்று. அப்ப 2ம் அதிபதி 2வது வீட்டிலே பலம் பெறுவது, ஆட்சி பலம் பெறுவது அற்புதமான யோகத்தை கொடுக்கும் கும்பராசிரியர்களே. என்னால வட்டியே கட்ட முடியல சாமி, என்னால சுத்தமா சமாளிக்க முடியல சாமி, நான் ஊன்னு அழுதுறோம் சாமி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய கும்பராசி, என்னிடத்துல வரக்கூடிய சொல்லக்கூடிய கும்பராசி என்பர்கள் அதிகம். என்னை ஏதாவது கொஞ்சம் காப்பாத்துங்க சாமி, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி, ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் ஏராளம். அப்ப அது போல முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே
கவலை வேண்டாம், எந்த குரு பயிற்சி முதல் உங்களுக்கு நன்மை நடைபெறும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, குருவுக்கான பரிகாரங்கள் ஏதோ ஒரு தடை இருக்கு, ஏதோ ஒரு கிரக கோளாறுகள் இருக்கு. அந்த கிரக கோளாறு எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த கிரகத்திற்கு நீங்கள் பரிகாரம் அதுவும் பிராயச்சித்தம் அல்லது வழிபாடு செய்வீர்களேயானால் அதுதான் உங்கள் வெற்றிக்கான வழியாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. அப்போ இனிமே கும்பராசிக்கு எப்படி இருக்கணும்னாக்கா, மெயின் ப்ராப்ளம் இன்கம். அந்த இன்கம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், வருமானம் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. பண பற்றாக்குறைகள் இருக்குமே ஆனால் அந்த பண பற்றாக்குறைகள் விலகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், நன்மைகள் நடைபெறும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசினியர்களே, இனி வரக்கூடிய காலம் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவு, அக்கம் பக்கத்தினுடைய தொந்தரவு, மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாஸ்து சம்பந்தப்பட்டது, பிசினஸ் செக்டர், பிசினஸ் அந்த ஃபேக்டரி கம்பெனி போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங், வியாபார தடைகள், அதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், இவை எல்லாமே ஒரு கண்ட்ரோலில் வருவதற்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இரண்டாவது வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கடகத்தையும், உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டையும், உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டையும் பார்க்கிறார். அப்போ கும்பராசி நேயர்களே, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஏன்னா பத்த குரு பார்க்கிறார். மீனத்துக்கு போனதால மீனராசி இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்கு பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்தை பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானம் பிசினஸ் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே வருமானங்கள் அதிகரிக்கும். எனி பிசினஸ் நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோ, ஃபேக்டரியோ, கம்பெனியோ, பிசினஸ் சென்டரோ, ஐடி செக்ஷனோ, இல்லை ஐடி அந்த எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிசினஸ் சிறப்பாக இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு தேவையான ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு காத்திருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தேவையான ஃபண்டு ரொட்டேஷன், ஃபண்டு ஃப்ளோ இவையெல்லாம் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்களே. அதே போல எட்டாம் பாவத்தை பார்க்கிறாரு சொன்னேன். அப்போ எட்ட குரு பார்க்கின்ற பொழுது அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, மறைமுகமான பிரச்சனை, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், பயம், மனசில் இருக்கக்கூடிய பயம், ரோகம், ருணம், கண்டங்கள், சிறு சின்ன கண்டங்கள் இருக்கு, அதெல்லாம் நிவர்த்தியாகும். பெரிய ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், சின்னதாக அப்படி கால் அடிபட்டு அப்படி போயிடுச்சு, அதுதான் குரு, அதை காப்பாற்றி விடுறது தான் குரு. அப்போ அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள், யாரோ உங்களுக்கு எதிரிகள் இருந்து செய்தாலுமே கூட அவற்றில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவராக இந்த குரு பகவான் அங்கே அமர்கிறார். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, தேவையில்லாத வீண் செலவுகள், ஆர்கியூமெண்ட்ஸ், பிரச்சனைகள், தலைகுனிவு, செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிப்பது, அப்ப இந்த சிறை தண்டனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட இந்த குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இன்னும் மோர் தன் டீட்டெயில்ஸா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாக்கா, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் இந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சு அதுக்கு ஏற்றாபாரி வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி கண்டிப்பா மீனராசிக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடியதாக அமைகிறது, நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியதாக அமைகிறது. மீனராசிக்கு ஆறுதலை தருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி, என்ன மீனிங்? அப்போ இத்தனை நாளாக மீனராசி அன்பர்கள் சஃபரில் ஒரு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது தான் உண்மை. எந்த கிரகத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள்? சனி மற்றும் ராகுவால், இந்த குரு கேதுவால் மீனராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஏன்? ராகுவுடைய மூணாவது பார்வை, கேதுவுடைய திரிகோண பார்வை, சனி பகவானுடைய மூணாவது பார்வை, அந்த மூன்று அசுபகிரகங்கள், சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய மூன்று அசுபகிரகங்கள் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் ஒரு ராசியை பார்க்கின்ற பொழுது அந்த ராசி என்பவர்கள் எப்பேற்பட்ட ஒரு துன்பத்தில் இருப்பார்கள் என்பதை நம்மால் உணர முடியும் மீனராசி அன்பர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ராகு கேதுவுடைய பிரச்சனையிலிருந்து மீனராசி அன்பர்கள் வெளியில் வந்துட்டாங்க. ராகுவுடைய பார்வை தள்ளி போச்சு,
கேதுவுடைய பார்வையும் தள்ளி போச்சு. தப்பிச்சோம் பழச்சோம்னு எழுந்து துணிகளுடன் இருந்து தள்ளி அந்த பாம்பை விட்டு தள்ளி வந்துட்டாங்க மீனராசி என்பது. பாம்புடைய கண்ட்ரோல் அந்த மீனராசி என்பதற்கு விடுதலை. இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய மூணாவது பார்வை, அதுவும் இன்னொரு 20 நாளில் மாற்றங்கள் வரப்போகுது. அப்போ சனி பகவான்றது நீங்கள் விடுதலை. அப்போ உங்க ராசிநாதன் ராசிக்கு வருகிறார். இது என்ன ஆகும்னு கேட்டீங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சியால் மீனராசி என்பர்களே 2-12 இருக்கக்கூடிய ராகு, உங்களுக்கு ராகு 2, ராகுக்கும் உங்க வீடு 2. அப்ப 2 பக்கமும் 2வது பாவமாக அமைந்து விடுகிறது. அப்போ 2வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவார? குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கறது. நான் இதை செஞ்சிடுறேன், நான் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்றேன், நான் உங்களை கரெக்டா செஞ்சிருவேன், நான் காப்பாத்துறேன் உங்களை, இந்த மாதிரி தேவையில்லாத வாக்குறுதிகளை தருகின்றத கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து செயல்பட வேண்டும் மீன ராசி அன்பர்களே. அது மட்டுமல்ல, அப்ப ஜென்ம குருவாக அமைகிறார். ஆனா குருவுடைய சப்போர்ட்டே இல்லாம 10 பேர் வந்து தாக்குன்ற வகையில இருந்த மீனராசிக்கு ஒரு குரு ஒரு நல்லவர்னு அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் கண்ட்ரோல்ல வரும் மீனராசி என்பது. அப்போ பிரச்சனைகள் இனிமே போக போக குறையும், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். எதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் மீனராசியை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஒரு மேக்சிமம் ஒரு 30-40% மீனராசி அன்பர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தான் மெயின் ப்ராப்ளம். இந்த சனியும் ராகுவும் பார்த்தாங்களே என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரிதான், அதே போல ஒரு 30 வயசு பெண்களும் ஆனா இருந்தாலும், வாலிப வயசா இருந்தாலும் சரிதான், வயோதிக பூர்வமா இருந்தாலும் சரிதான், நிலையான நீங்காத ஒரு நோயை கொடுத்துட்டு இருப்பாங்க. 10 வயசு பொண்ணு சாமி, 4 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை, 30 வயசு வாலிபத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த சனியும் ராகுவும் சேர்ந்து மீனராசிக்கு நிலையான ஒரு வியாதியை கொடுத்துருப்பாங்க. அந்த டிசீஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க, பெருசாகிட்டு இருப்பாங்க. சனியோட தொடர்பு வரும்போது டெவலப் ஆகிடும், நிலையான வியாதியாக மாறிவிடும். அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்ட மீனராசி என்பர்களே, இனிமே அந்த ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இனிமே அடிக்கடி நீங்க ஆஸ்பத்திரி போக வேண்டியதோ, அதிகமா மாத்திரை சாப்பிட வேண்டியதோ, அதுக்கான வீண் செலவுகள் குறைக்கப்படும். அப்போ வீண் செலவுகள் குறையும். அப்ப இதுவே ஆரோக்கியம், நீங்க நல்ல முறையில சுறுசுறுப்பா இருந்தீங்க, மாத்திரை சாப்பிடாம இருந்தீங்கன்னாக்கா அதுவே நீங்க மிகப்பெரிய செல்வந்திற்கு சமமான வாழ்க்கை. அடுத்தபடியா உங்க ராசிக்கு 5வது வீட்டை அந்த குரு பார்க்கிறார். நிச்சயமா மீனராசி என்பர்களே, குரு இருக்கிறது மட்டும் நன்மை கிடையாதுங்க. உங்க ராசிக்கு 5, உங்க ராசிக்கு 7, உங்க ராசிக்கு 9. அப்போ ஒரு ராசியில் குரு இருந்தார் என்று சொன்னால், பஞ்சமஸ்தானமாகிய கடகத்தை பார்க்கிறார், சப்தமஸ்தானமாகிய 7வது வீட்டை குரு கன்னிராசியை பார்க்கிறார், 9வது வீடாகிய சபாவுடைய வீடாகிய விருச்சகத்தை பார்க்கிறார். இந்த 3 இடங்களிலுமே அசுப கிரகங்களுடைய தொடர்பு இல்லை என்பதுதான் கூடுதல் சிறப்பு. அப்போ கடகத்தை பொறுத்தவரையிலே 5வது வீட்டை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பா பூர்வ புண்ணியஸ்தானம், குடும்பம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாகங்கள் அல்லது பணங்காசுகள் இவையெல்லாம் வந்து சேரும். அதே போல 7வது வீட்டை பார்க்கின்ற பொழுது குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், காதலர்கள் பிரச்சனைகள் அல்லது திருமண பிரச்சனைகள், குழந்தை பாக்கிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்டது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவங்க, பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்பம், குடும்ப கௌரவம், இதெல்லாம் ஏற்பட்ட பிரச்சனைகளை அந்த குரு சரி பண்ணுவார். பார்ட்னர்ஷிப், பிசினஸ், இதெல்லாம் சரி பண்ணுவார். கூட்டு தொழில். அதே போல 9 பார்க்கின்ற பொழுது நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் என்னவோ, நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் என்னவோ, அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மீனராசி அன்பர்கள். அப்போ இந்த குரு பெயர்ச்சி ஆல்மோஸ்ட் 90% மீனராசிக்கு நன்மையைத்தான் செய்கிறார். இன்னும் டீட்டெயிலா ஸ்பெசிபிக்கா எனக்கு என்ன சாமி செய்கிறார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ப ரெமடியை வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கான நன்மை நடைபெறும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு முன்பாக நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல நோட்டிபிகேஷனுக்காக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.
எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதே போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டு ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மிருத்யஞ்சோமம், சுதர்சன ஹோமம், ஸோ எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சுவாமி திருக்கல்யாண வைபவங்கள் இவையெல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு